குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்தை சுத்தம் அப்படியே தூக்குங்க. வருவாங்க பொது இடத்துல மக்கள் பார்த்தா உங்களை எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க? என்னது அதான் வெக்கம். ஓகே, காம எப்படி கற்றுக்கிட்டீங்க? காமத்தை பரம்பாக்குறீங்க. ஒரு 100 ஆஃபீஸ் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அண்ட் ஆடிஷனும் ஒரு 100 ஆடிஷன்ஸ் போயிருக்கேன் நான். ஏஜ் என்ன உங்களுக்கு? ஏஜ் 20 ஆகுது. 3 இயர்ஸாக ட்ரை பண்ணி ஃபைனல் வயசில் ஹீரோ போகணுமா? ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கீங்களே. உங்களுக்கு நிறைய ட்ரோல்ஸ் வருது, நிறைய பேர் உங்களுக்கு கிண்டலடிச்சு தான் பேசுகிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எனக்கு நிறைய இந்த மாதிரி ட்ரோல், நெகட்டிவாகவும் நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும், நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு அதை நான் பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கு அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம இதெல்லாம் செய்கிறோம், ஆனால் நம்மளை இப்படி ட்ரோல் பண்ணுறாங்களேன்னு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து அது ஓகே, நம்ம அவங்க என்ன பண்ணாலும் அவங்க நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க, நம்ம வேலையை கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஸ்கில்ல டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் எந்தெந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு? நான் ஒரு வாட்டியும் பண்ணும்போது புதுசாக நான் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக நான் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? அதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதான் இப்போ நான் வந்து பேசும்போது இந்த மாதிரி தலையாட்டி பேசுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிட்டு அவங்க இப்போ வந்து நான் பேசும்போது நல்ல நம்ம இப்படி பண்ணுறது தப்பாக இருக்கா ஓகேன்னு அது புரிஞ்சுக்கிட்டு இப்போ கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நடிகர்களாகவும் ஆசை போகிறீங்களா? வெறும் இன்ஸ்டாவில் வந்து இந்த கோமலத்தனமாக பண்ணி பைத்தியகாரத்தனமாக பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஒரு மித்திருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி பண்ணால் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி இல்லை, நான் வந்து சினிமாவில் எனக்கு ஹீரோ ஆகணும், நான் வந்து சினிமாவில். ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து நான் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும், நான் ஒரு ஜோக்கர் ஆகணுன்றதுக்காக நான் இது பண்ணுறதே கிடையாது. ஆனால் வந்து நான் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியுது. நான் வந்து ஒரு சின்ன இடத்துல என்னால் முடிஞ்சதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோவா ரொம்ப டெவலப் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி எதுவும் இல்லை, நான் சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது தப்பாக தெரியுது. அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி தான். ஸோ இப்போ இருந்து சினிமாசை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 7 இயர்ஸ் to 8 இயர்ஸ் அப்போத்துலேருந்தே சினிமாவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம சினிமாவில் நம்ம நடிக்கணும், நம்ம படத்தில் தியேட்டரில் நம்ம வரணும், நம்ம வந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ்லாம் ஃபேன் பேஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளும் ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ ஆனால் நமக்கும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் வருவாங்க, நம்மளை நம்பி இவ்வளோ பேருங்க வருவாங்க அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஃபேமஸ் ஆகணும் சொல்லி சினிமாவுக்கு வந்துருக்கீங்க. ஃபேமஸ் மட்டும் இல்லை, நான் நல்லா ஒரு நடிப்பை நம்ம நடிக்கிறத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு சோஷியல் மெசேஜ் நம்ம படத்துல இருந்து அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் சொல்லணும்னு ஆசை உங்களுக்கு? அதான் எல்லாமே இப்போ வந்து ஒரு படம் நம்ம பார்க்குறோன்னா நம்ம என்ன மாதிரி சோஷியல் மெசேஜ் சொல்லணும்னு ஆசை உங்களுக்கு? அதான் இப்போ அதான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைப்பேன். அண்டு சோஷியல் மெசேஜ்னா அதான் நம்ம இப்போ வந்து இப்போ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே பெரிய பெரிய ஹீரோஸ்லாம், அவங்கலாம் எப்படி வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்களே, அதே மாதிரி நம்மளும் ஃபியூச்சரில் ஒரு ஹீரோ ஆனால் நம்ம ஃபேன்ஸுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். எந்த விதத்தில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம சொசைட்டியில் நடக்கிறத வந்து நம்ம ஒரு படமாக எடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட அதை வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு ஹீரோவாக நம்ம அதை திருத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து படம்னா இப்படி படம் நடிச்சா இல்லை அப்படி இல்லை, நான் படம் நடித்தா திருந்த இப்போ வந்து நம்ம படத்து மூலியமாக சொன்னால் அதை 4 பேர் பார்த்துட்டு நம்ம அவங்க திருந்துவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு எண்ணத்தோ அப்படி தான் ட்ரை. இப்போ சமூகத்துக்காக தான் நீங்கள் வந்து சினிமா அடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. சினிமாவில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி நம்ம அந்த படத்தில் நம்ம ஒரு சோஷியல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம், ஒரு சோஷியல் மெசேஜை நம்ம சொல்லணும்னு அந்த ஒரு எண்ணத்தோடு தான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா? ஆ தெரியும், எல்லாருக்கும். எதுவும் சொல்லையா? படிப்பு நிப்பாட்டிங்கன்னு எதுவுமே சொல்லையா? இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நான் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் என்ன படிக்க வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே சரி ட்ரை பண்ணலாம். படிச்சுக்கிட்டே சினிமா ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரி இப்போது படம் சம்மந்தமான படிப்பு எடுத்துகிட்டே வந்து
சினிமாவுக்கு போய்க்கலாமே. நான் வந்து எப்படின்னா படிக்கணும் படிக்கணும் படிப்பு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நம்ம படிக்கவே தேவையில்லை, நம்ம படிப்பே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ரெண்டுமே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து சினிமாவில் நான் வந்து சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஆகணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அந்த படிப்பு வந்து எப்படின்னா அது வந்து நான் வந்து எப்படின்னா நான் படிப்பை எப்படி பார்க்கறேன்னா நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும் அண்டு நம்ம படிக்கிறதே வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கணும் அண்ட் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம படிக்கணும். அதனால தானே நம்ம படிக்கிறோம், சும்மா மார்க்ஸ் வாங்கணும் அப்படியே நம்ம வந்து நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்றது. அதை தாண்டி நம்ம படிக்கிறது வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கணும், நல்ல நம்ம வந்து நம்மளுக்கு டிசிப்ளின் வரணும் அந்த எண்ணத்தோடு தானே நம்ம படிக்கணும். ஸோ நான் வந்து சினிமாவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஸோ அதனால நான் படிக்கல, நான் சினிமாவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறீங்க, டிசிப்ளின் வளர்த்துக்க தான் படிக்கணும் அப்படிங்கிறீங்க, லாஸ்ட்டாக வந்து நான் சினிமாவுக்கு இன்ட்ரெஸ்ட் சினிமாவில் தான் போகிறேங்கிறீங்க, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்களே? இல்லை எனக்கு நான் கிளாரிட்டியாக தான் இருக்கேன், நான் வந்து சினிமாவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதனால் நான் சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சினிமா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ இப்போ உங்களை வந்து கூப்பிட்டாலே வந்து கலாய்க்கிறாங்க, இன்டர்வியூலாம் கலாய்க்கிறாங்கல்ல, அது ஸ்கிரிப்டடா இல்லைனா வந்து உண்மையாகவே கலாய்க்கிறாங்களா? இல்லை அது ஸ்கிரிப்டட் தான். அவங்க இந்த மாதிரி அவங்க நம்மளை கலாய்க்கும், அவங்க வந்து நம்மளை பார்த்து நம்மளை என்ன வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லணும், அதுக்கு நான் திருப்பி ரியாக்ட் பண்ணணும், அது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருவாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கலாம், அப்புறம் அந்த ப்ரோமோக்கெலாம் நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் அவங்க அதை வந்து ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி தான் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அவங்க கலாய்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்? நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, என் கூட வந்து போட்டோ எடுப்பாங்க, இது வரைக்கும் யாரும் நெகட்டிவா என்னை பத்தி சொன்னது கிடையாது, பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க, நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, என் கூட வந்து போட்டோ எடுப்பாங்க, இது வரைக்கும் பார்த்ததுல அவங்க எதுவும் நெகட்டிவா என்னை பத்தி சொன்னது கிடையாது, பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க, நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, என் கூட வந்து போட்டோ எடுப்பாங்க, இது வரைக்கும் யாரும் நெகட்டிவா எதுவும் சொன்ன
பார்த்துருங்களேன். அதுக்கு வந்து இப்படி இந்த கோமாளித்தமான ரீல்ஸே வந்து ஒரு விதத்தில் ஒரு ஆபத்தை முடிஞ்சிடும், உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்னதான், நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், நான் வந்து நான் எனக்கு நல்ல ஒரு ஃபேன்ஸ் வரணும்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சும்மா நான் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும்னு நான் இது பண்ணவே இல்லை. அது என்ன ஆகிட்டுருக்கீங்க அதான் தெரியும். ஆக்சுவலாக அது வந்து நான் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தப்பாக அது போய் சேருது, நான் அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க அது தப்பான வழியில் பார்க்குறாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து என்ன மாதிரியும் நிறைய பேர் கூட பண்ணுவாங்க, ஆனால் சில பேருக்கு வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் பாசிட்டிவாக சில பேருக்கு போவோம், சில பேருக்கு நெகட்டிவாக போவோம். எனக்கு நெகட்டிவாக போயிடுச்சு, அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க நான் வந்து எப்படின்னா என்னோட ஏம் வந்து நான் வந்து ஒரு வந்து நான் இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும், எல்லாரும் என்னை கலாய்க்கணுன்றதுக்காக நான் இது பண்ணலை. நான் வந்து ஒரு நல்ல ஒரு சினிமாவில் நடிக்கணும், நம்ம ஒரு நல்ல ஒரு ஆக்டராக நம்ம சினிமாவில் ஒரு நடிக்கணும் வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கு வந்து தப்பாக அது நான் சொல்கிற மெசேஜ் நான் வந்து சொல்ல வர்றது எல்லாமே தப்பு தப்பாக போய் முடியுது. ஸோ அது என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், எல்லோரும் எல்லா இன்டர்வியூ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோபம் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பீங்க? சிரிப்பு, கருணை, வெட்கம். என்னது அண்ணா வெட்கம்? ஓகே. காதல், காமம், இப்படிதான் பார்ப்பீங்களா? அது இல்லை, எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருக்கு. எப்படி கற்றுக்கிட்டீங்க காமத்தை? அது இப்படி அதான் சார், படம் பார்க்குறீங்க, படம் வந்து படம் பார்த்தும் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அவங்க நடிக்கிறத பார்த்துக்கேன். அதான் இந்த மாதிரி ஆக்டிங் வீடியோஸ், இந்த இப்போ இந்த நவரச ஆக்டிங்னு சொல்லுவாங்களா, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அதை பார்த்துட்டு அப்படியும் கற்றுக்கிட்டேன். அந்த சினிமாவை பார்த்தும் கற்றுக்கிட்டேன். யார் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு சினிமாவில்? சினிமாவிலே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்?
எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணார் அவர் இவ்வளோ இந்த வயசுலேயும் அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார். அவர் தான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இடத்துல அவர் மட்டும் தானே இருக்கார். அந்த அவருடைய அவருடைய அந்த டைட்டிலை யாருக்கும் விட்டு கொடுக்காம இந்த இவ்வளோ வயசுலேயும் இந்த மாதிரி இருக்கார். அண்ட் அவர் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்தார். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளை ஜெயிச்சிருக்கார்ல. ஸோ அந்த அதுவே ஒரு பெரிய அந்த இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்று படிப்பு நிப்பாட்டிடணும், இன்னொன்று சரியா சாப்பிடக்கூடாது. அப்படி அந்த மாதிரி தானே? அப்படிலாம் எதுவும் இல்லை, இது எல்லாமே பண்ணும், எல்லாமே பண்ணுமா. கெரியர் நம்மளுடைய பேஷனையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்மளையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், அதே மாதிரி நம்ம கெரியர் நம்ம பேஷனையும் நம்ம பார்த்துக்கணும். யார் யார் ஆஃபீஸ்லாம் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 100 ஆஃபீஸ் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அண்ட் ஆடிஷனும் ஒரு 100 ஆடிஷன்ஸ் போயிருக்கேன் நான். ஆனால் எதுலேயுமே அவங்க அவ்வளோவா கூப்பிட்டது கிடையாது. ஏஜ் என்ன உங்களுக்கு? ஏஜ் 20 ஆகுது. எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க? 3 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு. 17 வயசுலேருந்து ட்ரை பண்ணுறீங்க? சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க? சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து 17 வயசில் ஹீரோ போகணுமா? 16 இயர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க 16 வயசில். இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தது நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறினேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்த உடனே நான் வந்து எனக்கு பெரிய ரோல்லாம் எதுவும் கிடைக்கல. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், அதுக்கப்புறமா இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆயிருக்கேன் நான். ஸோ நான் எடுத்த உடனே எனக்கு எல்லாமே கிடைக்கல, நான் படிப்படியாக தான் போயிட்டுருக்கேன் நான். இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தீங்க, அடுத்து வந்து கண்டிப்பாக ஹீரோ ஆவீங்க அப்படின்னு? ஆமாம் ஹீரோ, ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் படம் நிறைய நடித்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தேன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே மெயின் லீடாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் நடந்தால் நல்லா தான் இருக்கும். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்தை சுத்தம் தூக்குங்க. Hotstar Specials, Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.